ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். இட்ஸ் டைம் டு வெல்கம் கென் கர்ணாஸ் அண்ட் கிரேஸ் அக்கா அவர்கள். தமிழ்நாடு முழுக்க மூளை முடுக்கெல்லாம் சென்று எட்டு திசையும் சென்று அது ஒரு சின்ன கோயில் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நம்ம இல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மேடை ஏறி மகிழ்விக்கும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, டிவியில வந்து சந்தோஷப்படுத்துற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சின்ன வெப்சைட்ல வெப்போர்ட்ல வர இன்டர்வியூ இருந்தாலும் சரி, நம்மை சிரி சிரின்னு சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் நம்முடைய அக்கா கிரேஸ் அக்கா அவர்களை வரவேற்கிறோம். ஏற்கனவே சொன்னதை போல புலிக்கு பிறந்தது பூனையாகாது. அசுரன் படத்துல ரெண்டு நாள் முன்னாடி, நம்ம லைவுக்கு முன்னாடி அடிக்கடி நம்ம ஸ்மார்ட் டிவில போட்டு பார்ப்போம்ல, அசுரனோட ஆன்டி கிளைமேக்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தோம். இங்கிட்டு அவரு தனுஷ், அவரு ஒரு பக்கம், வேல்ராஜ் சார் அவரு மேல இருந்து வந்து அவரு காட்டுகிறது, இங்கிட்டு பசுபதி, அவ்வளவு பெரிய சிங்க கூட்டத்துக்கு நடுவில் ஒரு குட்டி சிங்கம் கென், அவரு ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. வளர்ந்து வரும் நம்பிக்கை நட்சத்திரம் கென் அவர்களையும் வருக 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 என வரவேற்கிறோம். யூடியூப் சேனலா ஆரம்பிச்சு நீ இவ்வளவு பெரிய, நான் சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல. உள்ள வரும்போது அப்படியே நம்மளுக்கு அப்படியே இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்ல காமிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி உள்ள வரும்போதே ஒரு காடு, அந்த பழந்த காடு, அந்த மாதிரி உள்ள வந்தேன் பார்த்தா. அதுக்கப்புறம் தான் இது மட்டும்தான் நம்ம இது மத்தெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பும் போது, நான் இப்ப நம்ம என்ன விஷயத்துக்காக போறோம் பாட்டுலமா, பிளாக் ஷீப்ல வந்து ஒரு ஓடிடி ஆரம்பிக்கிறாங்க, அதுக்காக போறோம். இங்க வந்து பார்த்தோம்மா, இங்க ஏதோ எக்ஸிபிஷன் நடக்குது சொன்னான் வெளியே. நான் சொன்னேன், என்னடா காவேரி ஹாஸ்பிட்டல் வேன் ஆம்புலன்ஸ் நிக்குது, மொத்த கொரோனாவே இங்கதான். அப்ப உள்ள மூணு பேர் பேசுறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் இங்க என்டர் ஆகும் போதே சொன்னாம்மா, எவ்வளவு சின்ன லெவல்ல ரொம்ப சாதாரணமா ஒரு யூடியூப் சேனல ஆரம்பிச்சு செம்ம இல்லம்மா கெத்து இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டே தான் வந்தான் உள்ள. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வெளியே பாக்குறவங்களுக்கு அவங்க என்ன யூடியூப்ல இந்த மில்லியன் வியூஸ் போச்சு இப்படி சம்பாதிப்பாங்க அப்படி சாப்பிடும், நம்ம உள்ள இருக்கிற நமக்கு தான் அதோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் நம்ம அதுக்கு டுவர்ட்ஸ் அதுக்கே நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், நம்ம உடல் பொருள் ஆவி மணி எல்லாமே எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைச்சு நீங்க இவ்வளோ பெரிய லெவல்ல ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அது அக்கா பாராட்டும் போது கூடுதல் சந்தோஷம். ஏன்னா நம்மை போலவே நமக்குலாம் முன்னோடி தான் அவங்க, எத்தனை மேடைகளை பார்த்துருப்பாங்க, எத்தனை டிவி எத்தனை ப்ரோக்ராம்ஸை பார்த்துருப்பாங்க. அவங்க வாயால வாழ்த்து வாங்குறது வந்து கிட்டத்தட்ட இந்த பிஎஸ் வேல்யூல கிடைத்த விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்டையர் டீம் சார்பாகவும் தேங்க்யூ சோ மச். சூப்பர் கென், ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிட்டார்ல அந்த ஹீரோ, இது தெரிஞ்சிருச்சு எனக்கு எல்லாம் பேசிட்டு. நான் சொல்றேன் காமிப்பாங்க சில வாட்டி, நான் சொல்லுவேன் ஏமா சாவடிய போட்டு எல்லாம் கருத்து சொல்ற வீடியோஸ், தமிழ் பேச்சாளர்கள் பேசுறதெல்லாம் சில விஷயங்கள் ரொம்ப கரெக்டான விஷயங்கள் நமக்கு வைரலா ஸ்ப்ரெட் ஆகும்ல, அதெல்லாம் இவன்ட்ட காட்டுவேன், இதெல்லாம் தெரிஞ்சு காட்டுவாங்க. ஸோ விட்டு அப்படியே அதை பார்த்துட்டு அது ஒரு ஃப்ளேவர். பட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வாட்டி நான் உங்களுடைய ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த பிஜிஎம்லாம் அந்த பிஜிஎம்லாம் போட்டு ஒன்று பார்த்தேன், பட் ரொம்ப நல்லா பேசி சத்தியமா. நான் ஒரு யங்ஸ்டரா எனக்குமே அது உண்மையில மோட்டிவேட், ஒரு யங்ஸ்டரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல இது டூ மச், இப்படி நான் அப்படி மீன் பண்ணல, நான் என்ன மட்டும் தான் நான் வந்து என்ன கூட சொல்லு கூட சேர்ந்து நானும் நிம்மதியா அந்த சமையலுக்கு மேல அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு நிம்மதியா வர குடுப்பா, ஓபன் பண்ணுப்பா. முந்திரிட்டு நீங்க வந்ததுல இருந்தே செம்ம கலகலப்பா இருக்கு. ஒரு பாட்டை போட்டீங்கன்னா அப்படி ஃபுல் எனர்ஜி ஆயிருவோம். ஒரு மூடோட உண்மை காதல் யார் என்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால்
காதலை தேடி கொள்வேனே கூந்தல் மீசை ஒன்றாக ஊசி நூலில் தைத்தேனே தேங்காய்க்குள்ளே நீர் போல நெஞ்சில் தேக்கி வைப்பேனே வத்தி குச்சி காம்பில் ரோஜா பூக்குமா பூவை தேனை கேட்டா பூக்கள் நேர்க்குமா முதலை கோலத்தில் மலராய் மலந்தேன் குழந்தை அருகே உறங்காய் பயந்தேன் என்னோடு நீ இருந்தால் உயிரோடு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படியே மனசெல்லாம் உருகி டெடிகேட்டட் டு யூ எஸ் थैंक यू so much அவாய்ட் பண்ணிரு சரி ஓகே இப்ப காதல் ரொமான்ஸ் ஓகே ஆனா அக்கானாலே ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு எனர்ஜி ஒரு வைப்ரேஷன் எப்பிடத்தில் காய்ச்சல் உண்டோ அப்பிடத்தில் முத்தமிட்ட பிடிச்ச நோய் ஓடி போகும் உச்சியில துடி துடிச்சா உடம்புக்குள்ள உடுக்கடிச்சா பிடிச்ச பே ஓடி போகும் வைத்த மட்டும் நெரிச்சுக்கிட்டு நான்கு புலன் பட்டினியா கிடந்த யாருக்கு லாபோ லஞ்சுக்கு ஒரு மஞ்சுளாவும் டின்னருக்கு வெண்ணிலாவும் இருந்தா இளமைக்கு யோகோ உலகம் இன்பத்துக்கு எங்கு கிடக்கு ஒழுக்கம் ஊருக்கு ஊர் மாறி கிடக்கு தப்புகள் இல்லை என்றால் தத்துவம் இல்லையடா தத்துவம் இருக்கட்டுமே தப்பு பண்ணேடா சிரிச்சி சிரிச்சி வந்தான் சீனா தானடோய் சிரிக்கி சிரிக்கி மக தன பொனடோய் சிரிச்சி சிரிச்சி வந்தான் சீனா தானடோய் சிரிக்கி 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 மக தன பொனடோய் விடியும் மட்டும் விடியும் மட்டும் தேனா பொனடோய் விடிஞ்ச பின்னே காணா பொனடோய் பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா கண்ணால பார்த்த ஃபிகரே குருனா ஃபேமிலிமாக்க முடியுமா ஒரு அம்மாவை வெச்சிக்கிட்டு பின்னால நடப்பதுதான் இப்ப சொல்ல முடியுமா நடுக்கடல்ல கப்பல்ல இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலிச்ச வெல்ல முடியுமா அடி நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி இப்போதே பவாடே எப்போதே மேலாடே ஆ தாடி என்ன உடம்பி சூப்பர் போட்டி நடனம் மாதிரி ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கம்மா நல்லா வளர்த்துருக்கோம்ல என்ன அருமையா பாடுறான் கண்ணால பார்த்த ஃபிகர சொந்தமாக்க முடியுமான்னு என்ன வெச்சிட்டு கேக்க அவ பாட்டு மூலமா கேக்குறான் டீ ஏய் ஏய் ஓகே நான் முடியோ முடியோன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்ல நானே கருணா சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் முதல்ல அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன் சரி இவங்க வந்துட்டாங்க அவரும் போயிருக்காரு ஃபங்க்ஷன் அவர் இருந்தா இன்னும் கலகல அவர் இருந்தாமே இன்னுக்கு மேல இருந்திருக்கணும் அதான் இவங்க ரெண்டு பேரும் அப்பா வச்சுட்டு பாடுற பாட்டடா அப்பா ஒரு பாட்டு பாடுவார் அதை பாட சொல்றாங்க சோ இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மரம் எங்களுக்கு ஆச்சிங்கன்னா நல்லா இருக்கும் மரத்தினுடைய முக்கியத்துவம் இதுதான் மரத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டு நீங்க மரத்தினுடைய முக்கியத்துவம் நீ தான் சொல்லு
இன்னைக்கு வந்து எங்களை மாதிரி ஃபிளாட்ஸ்ல வாழ்றவங்க எல்லாருமே இந்த மரங்கள் எல்லாம் இல்லாம சுத்தி மரங்கள் எல்லாம் இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது நம்ம அனுபவிக்கிறதுல தெரியும். எனக்கு செடி கொடி மரங்கள் ரொம்ப பிடிக்கும். சேரன் அண்ணன் சொன்னதை நீங்கள் சொன்னீங்க, அது மாதிரி மரம் என்ன சொன்னார் கரெக்டாக ஒரு நல்ல நாட்டுக்குள்ளே இப்போ காட்டை பார்த்துக்கலன்னா நாடே காடாயிடும், காடாயிடும். உண்மை, அது ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை. காற்று இருக்க மாட்டேங்குது. ஸோ எவ்ரி திங், அந்த டோட்டல் என்வாயர்மெண்ட்டே கெட் ஸ்பாயில்டு. மரங்கள் எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுத்ததுக்கு அப்துல் கலாம் ஐயா இருந்திருந்தார்னா உங்களை ரொம்ப 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 பாராட்டியிருப்பாரு. இன்ஃபேக்ட் இங்கே அவரே கூட வந்திருக்கலாம், அன்டவுட்டட்லி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் கண்டிப்பாக வருவார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது. யங்ஸ்டர்ஸு நீங்கள் நிறைய கலாச்சு தான் நிறைய வீடியோஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு வேல்யூவான விஷயங்கள், சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணுறது, உங்கள் டீமுக்கே ஹேட்ஸ் ஆஃப். அடுத்த இயர் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கும் நாங்கள் ஃபேமிலியாக வருவோம். இது மாதிரி நீங்கள் பல சக்ஸஸ்ஃபுல் விக்டரிஸ் நீங்கள் கொண்டாடும் போது கண்டிப்பாக அதை நாங்கள் இருப்போம். உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக எங்களால் முடிஞ்ச விஷயத்தில் எந்த சப்போர்ட் வேணும்னாலும் நாங்கள் பண்ணுவோம் ஃபேமிலியான்னு உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நானும் அவங்க சந்தோஷத்துக்காக கேட்டேன் உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையணும், அது முதல் விஷ். இது மாதிரி சமுதாயத்துக்கான நிறைய விஷயங்கள் நீங்க குடும்பமா சேர்ந்து பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸோட உங்க ஃபேமிலியோட பண்ணணும். கென் வந்து இந்த சொசைட்டிக்கு ஏத்த ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன், ரெண்டு பேரும் வந்திருக்கோம்ல. அதனால வந்து ஒரு சொசைட்டில ஒரு நல்ல மனுஷனா அவன் பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா, அது எப்பவுமே அம்மா சொல்றது, அது இங்கேயே சொல்லிட்டேன், விஸ்ட்ரியோட சொல்லிட்டேன். ஓகே, பல லட்சம் பல கோடி பேர் பார்க்குற இடத்துலையும் சொல்லிட்டேன். ஓகே, யூ ஷுட் கீப் இட் இன் மைண்ட்.